Welcome to Special Meals. கீரை பிடிக்காதவங்க கூட திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய வித்தியாசமான முறையில பாலக்காடு ஸ்பெஷல் கீரை முளை கூட்டல் செய்ய போறோம். அதோட கீரை சமைக்கும் போது என்ன பொருட்கள் சேர்க்க கூடாது, எந்த டைம்ல உப்பு சேர்த்தா கீரை நல்லா இருக்குங்கிற முக்கியமான டிப்ஸ் இந்த வீடியோல இருக்குது. வாங்க பார்க்கலாம் கீரை முளை கூட்டல். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு உங்க காரத்துக்கு ஏற்ப 1 அல்லது 2 காஞ்ச மிளகாய், 3 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு போட்டு மிதமான தீல எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்துக்கணும். உளுந்து லைட்டா கலர் மாறி போட்ட பொருட்கள் வறுபட்டு நல்ல வாசனை வந்ததும் இதை ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இதோட ஃப்ரெஷ்ஷா துருவின 1/2 கப் தேங்காய் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும். கால் கிலோ கீரைய நல்ல கழுவி வெட்டி வச்சிருக்கேன். அழுத்தமா வச்சு அளந்தா இந்த கப்புக்கு 4 கப் கீரை வரும். அதே பாத்திரத்தை அடுப்புல வச்சு நாம வெட்டி வச்சிருந்த கீரைய அதுல போட்டு 1/2 கப் தண்ணிய அதுல சேர்த்து ஓபனா வேக வைக்கணும். எப்பவுமே கீரைய மூடி வச்சு வேக வைக்க கூடாது. கீரைய பொரியல் கூட்டுன்னு எதை செஞ்சாலும் மஞ்சள் சேர்க்க கூடாது. எள் அல்லது நல்லெண்ணெய் கீரையோட சேர்த்து சமைச்சாலும் ஃபுட் பாய்சன் ஆகிடும். கீரைய 1/4 பதத்துக்கு வேக வச்சிருக்கேன். 2 நிமிஷத்துல இந்த கீரை இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நீங்க எந்த கீரை யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கூட குறைய ஆகும். இப்போ இதுல நாம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்திடலாம். 1/2 கப் துவரம் பருப்பை வேக வச்சு மசிச்சு இதோட சேர்த்திடலாம். மிக்சியில ஒட்டியிருந்த மசாலாவோட 1/4 கப் தண்ணி சேர்த்து அதையும் இதுல சேர்த்துடுறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிச்சா போதும். கீரையை ரொம்ப நேரம் வேக விட்டா நமக்கு ஒரு சத்தும் கிடைக்காது. கீரை முளை கூட்டல் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலையேன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு கடைசியில சேர்த்தோம்னா கீரையில இருந்து வரக்கூடிய லேசான கசப்பு டேஸ்ட் இல்லாம கீரை சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்தோட எந்த கீரையையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். குட்டி பசங்களுக்கு இதுல நெய் சேர்த்து சாதத்தோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே கீரை இல்லாம அவங்களே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. இந்த முளை கூட்டலை தாளிக்கணும்ட்டு அவசியம் இல்லை, பெரியவங்க அப்படியே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.